ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மத்திய அரசு சார்ந்த டிஜிட்டல் எஜுகேஷன் ரிலேட்டடான வேகன்சியோட டீட்டெயிலை தான் பார்க்க போகிறோம். என்ன போஸ்டிங் அவங்க கொடுத்துருக்காங்க, என்ன தகுதிகள் எதிர்பார்க்குறாங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன, இது மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷனை நான் ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். வாங்க எல்லாத்தையும் செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறேன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் வேலைவாய்ப்பு தகவலுக்கான அஃபிஷியல் வீடியோக்களை உடனுக்குடன் பெறுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் மற்றும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் அதை யூட்டிலைஸ் பண்ணிங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு தகவலுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ண விரும்புகிறவங்க ஒரு டைம் டவுன்லோட் பண்ணி அதை தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இதாங்க அந்த நோட்டிஃபிகேஷன். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மார்ச் 8ஆம் தேதி வெளியே வந்திருக்கு. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 10 மார்ச் அப்போ ஓப்பன் ஆகும். ஏப்ரல் 15ஆம் தேதி இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி தேதியாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை செக் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள். இதுக்கான வேகன்சி டீட்டெயில் பார்த்திங்கன்னா பிளாக் ப்ரோக்ராம் சூப்பர்வைசர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மோர் தென் 138 வேகன்சிக்கு மேலே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அண்டர் ரிசர்வேஷன் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 18-32 இருக்கணும். ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 18-35 இருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 18-37 இருக்கணும். இது ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்து அவங்க இந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது ஆகஸ்ட் 8, 2021 கன்சிடர் பண்ணுவாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. பேஸ்கேல் பார்த்தீங்கன்னா சிபிசி மினிமம் பேஸ்கேல் வந்து 2800 ரூபா வந்து வரும். ஸோ இன்னான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32-35 தௌசண்ட் கிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான எக்ஸாம் அப்படின்றதால எல்லா ஸ்டேட்லேயும் மெயினான சிட்டிஸில் மட்டும் கொடுத்துருக்காங்க. சென்னையில் இதுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்குது. நியர்பை பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம், திருப்பதி, விசாகப்பட்டினம் இது மாதிரி சரௌண்டிங்கில் இருக்க ஸ்டேட்டுக்கான நியர்பை சென்டர்ஸ்லேயும் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எது உங்களுக்கு அப்ரோப்ரியேட்டோ அதை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் அப்ளிகேஷனை ஃபில்ஃபில் பண்ணும்போது. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 500 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஜென்ரலுக்கு, ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்லி, வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு. 350 ரூபீஸ் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிசிக்கலி சேலஞ்சபிளுக்கு போடுறாங்க. ஸோ இதை செக் பண்ணி இது ஆன்லைனில் இந்த பேமெண்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா இதுக்கான ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது அவுட் டு அப்ளைன்ற செக்ஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிங்க. இதுக்கான ஆன்லைன் ப்ராசஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணுறது மூலமாக இந்த அப்ளிகேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ண முடியும். இதுக்கான செலெக்ஷன் கட் ஆஃபும் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணி இங்கே கொடுத்துருப்பாங்க, இதை செக் பண்ணிங்க. ஸோ அதர் ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசுக்கு அப்ளை பண்ணுற ஒரு ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான ஆன்லைன் டேட்டோட கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி ஏப்ரலுக்குள்ளே இதை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த மத்திய அரசு சார்ந்த நல்ல வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணீங்க. அப்படி இல்லைன்னா வேலை தேடிட்டு இருக்க யாரோ ஒருத்தருக்கு இந்த தகவல் வந்து சென்டடையணும். அதனால் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.